முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஐடி கீதா, ஏன்டா கலங்கத்தா தலையில தட்டற? ஏய் வாடா போடான்னு சொன்னா பல்ல பேத்துருவேன். நீ தட்டனா அப்படிதான்டா சொல்லுவேன். ஓடி நரம்பி வடா வட்டகிச்சுவீங்க. என்னது யாரடி வட்டகிச்சுவீங்க சொல்ற? யாரடி சொல்லுவியா? சொல்லுவியா புடிச்சி சொல்லுவியா? சொல்லுவியா புடிச்சி சொல்லுவியா? சொல்லுவியா? சென்னினே ஏன்டா கலங்கத்தாலோட வம்பு கிழக்குற? பொண்ணு மட்டும் வாடா போடான்னு சொல்றா, கேட்க மாட்டியா நீ? மண்டே பொளந்துருவேன். டெய்லி ரெண்டு பேருக்கு சண்டை போடுறதே பழப்பா போச்சு. போடி நீங்க ஓடி போடி போடி டேய் குள்ள சீ போடா அந்த பக்கம் ஓடினா. கீதா Lakawai, che 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 che, Lakawai, che 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 che. Aga, aga pal. Kita nalla padikino. இந்த பால் பாண்டியோட அறிவுக்கும் அழகுக்கும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மைக்கேல் ஜாக்சனுக்கும் அந்த அழகு தெய்வம் மடோனாவுக்கும் பென்ஸ் கார்ல போய் பால் ஊத்த வேண்டியனா இந்த ஊர்ல கிடக்குறேன்னா எல்லாம் என் தோழனுக்காத்தான். தோழரே தோழரே வாடா. காலையிலே வந்துட்டியா? நீதான் அவனை கெடுத்துக்கிட்டு இருக்க. காலேஜில் படிக்கிற பையனை கட்சி மீட்டிங் தரணும்னு எழுதிட்டு போறியே, அவனை ஒழுங்கா படிக்க விட மாட்டியா? ஒரு நிமிஷம் உத்தர வேண்டியதான். தந்தையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அப்பா விபூதி பூசி விடுங்கப்பா, பூசி விடுங்கப்பா. இந்த மரமண்டைக்கு நல்ல அழி வரும்னு பூசி விடுங்க. இப்ப சொல்லுங்கப்பா. அதுக்கு இல்லடா பாண்டி, படிக்கிற பையனை காலையிலே தேடிட்டு வர தப்பு இல்லையா? அவனை பார்க்க நான் வரலையே, பின்ன உங்களை தான் பார்க்க வந்தப்பா. ஏன்னு கேளுங்க. ஏன் சாமி கும்பலான்னு காலையில முருகன் கோயிலுக்கு போனேன். நீ கோயிலுக்கு போனியானே? என்ன ஸ்கூலுக்கு போலையா? கோயில சுத்தி பயங்கரமான கூட்டம். கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லப்பா. இன்னைக்கு முருகன் கோயில விசேஷம் ஒண்ணும் இல்லையே. வாயத்திறக்கலே நினைச்சேன். அதிசயம் நடந்திருக்கு. அதிசயம்? முருகர் வெள்ளையாயிட்டா இருக்கா? என்ன முருகர் எப்படின்னா வெள்ளையா வர? வழக்கமா தினம் காலையில நான் தான் முருகன் கோயில் அபிஷேகத்துக்கு பால் ஊத்துவேன். இன்னைக்குன்னு காலையில தூக்க கலக்கத்துல பால் நினைச்சு பக்கத்துல இருந்து வெள்ளை பண்ணிட்டப்பா கூட கொடுத்துட்டேன். அந்த குருட்டு ஐயனும் கவனிக்காம அபிஷேகம் பண்ணிட்டா முருகர் வெள்ளை ஆயிட்டாரு. பாருங்க இந்த முட்டா பயிலுங்க உண்மை தெரியாம கியூ கட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ₹2 கொடுத்து அர்ச்சனை சீட்டு வாங்காதவெல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயில காஞ்சிக்கிட்டு இருக்காங்கக்கா. எங்க நீங்க அந்த முட்டா பிள்ளைங்க லிஸ்ட்ல சேர்ந்து போயிருவீங்களோன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஒண்ணு போலையா? நான் போல இல்ல, போனது மாதிரி போலடா. சுப்பிரமணி கிளம்பு. பாண்டி நீ பேசுறதெல்லாம் இனிப்பாதான் இருக்கு, ஆனா கட்சி கூட்டம்னு நீ அலையிற பாரு, அதான் எனக்கு பிடிக்கல. நீயாவது அவனை கொஞ்சம் திருத்த கூடாதா? திருத்திக்கிட்டு தாப்பா இருக்கேன். நீங்க இங்க இருந்து திருத்துறீங்க, நாம கூட இருந்து திருத்திக்கிட்டு இருக்கேன். மண்டையில உரைக்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லு. சொல்றப்பா, கட்டாயமா சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா ஜீவா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அறிவு இருக்காடா கொஞ்சம் பாச்ச? உனக்கு ஐடி டப்படாதுன்னு பாக்குறேன். ஒரு படிச்ச பையன் மாதிரியா நடந்துக்கிற? ஒரு பெத்த அப்பாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கலாமடா. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வச்சுக்க, உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டுறா. ஆமா சொல்லிட்டேன். சரி கட் பண்ணிக்கோ. ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன்டா, எதுக்கு டென்ஷன் ஆற? நீ நானும் யாருடா? அந்த லெலின் காரல் மார்க்ஸ் மாறுறா, அவ்வளவு சீக்கிரமா கட் ஆயிருமாடா? இருந்தாலும் கட் ஆகும். ஏன்டா நீதான் திடீர்னு பக்தன் ஆயிட்டியே? சும்மா காட்டிக்கிடா உங்க அப்பாவுக்காக. நீட்டா நீட். சோஷலிசம், ஹிட்லரிசம், கோடியிசம்டா. ஏ புரியலன்னா எல்லாமே கூட்டு ரசம்டா. புள்ளி கூசல் கூத்து நின்றால் கூத்து நின்றால் காந்திகிசம், அதுதான் காந்திகிசம். பூக்கள் புயல் வீழ்ந்து விட்டால் வீழ்ந்து விட்டால் டெரரிசம், அதுதான் டெரரிசம். கலைமானை காணாலும் சிங்கங்கள் விருந்தாக்கி கொண்டாலே கேபிட்டலிசம். புரியலன்னா எல்லாமே கூட்டு ரசம்டா. கூட்டமில்லா தேட்டருக்குள் காதல் ஜோடி சில்மிஷம்டா, சில்மிஷம்டா. ஜாகிங் போகும் பிகர்கள் காட்டா பாட்டா சொல்லிக்கிட்டோம், அதுதான் சொல்லிக்கிட்டோம். ஸ்டைலாக சிகரெட்டு தூக்கிதான் நீ போட்டு பிடிச்சாலே ஹீரோயிசம். திரும்பி கிடைக்காமல் போனால் கிடைத்ததை எல்லாம் விரும்புவது ரியலிசம். இவங்க தான் நாச்சி ரொம்ப நாளா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, திருடுறது தப்பு. உங்களுக்கு பருப்பு வேணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் தர்றேன். புதுசு கூட சட்டப்படி நல்லபடி நல்லபடி வா வா. ஏய் நீ வா நீ வா. என்ன இனிமே பருப்பு வேணும்னா என்ன வந்து கேட்கணும், போங்க. நாங்க சேல்ஸ் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். where is your monthly record sir? purchase bill la kaatunga, tax record enga sir? where is your last year assessing order paper? last year opening stock enna, credit deal enna, closing stock enna sir? excuse me sir, we are already submit all our sales records and clear our tax too. if you have any doubt you please ask me, I will explain to you. இவர் யார் சார்? என்னோட நண்பர் ரங்கநாதன், கலெக்டர் ஆபீஸ்ல சூப்பரண்டெண்டா வேலை பார்க்கறாரு. நம்ம கடையோட கணக்கு வழக்கெல்லாம் அவர்தான் பார்க்கறாரு. this is our monthly records, purchase bills, tax record. last year opening stock 4 டன் பருப்பு, last year turnover 6 lakhs. இதுக்கு மேலயும் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரங்கநாதன் நீங்க உட்காருங்க. க்ளீன் ஸ்லேட் மிஸ் ரங்கநாதன். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. குண்டூசி வாங்குறது கூட கரெக்டா கணக்கு எழுதி வச்சிருக்கீங்க. வெரி குட். இந்த காலத்துல சேல்ஸ் டாக்ஸை ஒழுங்கா கட்டுற வியாபாரிகளை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அப்படி ஒரு நல்ல வியாபாரியை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க வரோம் வரோம். வாங்க வாங்க. சாரி அண்ணாச்சி, ஆபீஸ் முடிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பரவாயில்ல ரங்கநாதன், உங்க ஆபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு எனக்கும் வந்து உதவியா இருக்கீங்க. நீங்க வந்த உடனே தான் எனக்கு நிம்மதியாச்சு. ரொம்ப நன்றி ரங்கநாதன். ஐயோ என்ன அண்ணாச்சி, எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு. ஏய் மணி அண்ணாச்சி, போய் ஆஞ்சநேய விலாஸ்ல 2 டிகிரி காப்பி வாங்கிட்டு வா. ஓடு ஓடு சீக்கிரம். பஜார்ல சின்ன மணி வச்சதுதான் சட்டமா போச்சுடா. அப்படியா? விலை அதிகமா. அண்ணாச்சி அண்ணாச்சி என்ன லட்சுமி பிள்ளைங்களா சாப்பிட்டு தூங்கிட்டாங்களா? சாப்பிட்டாச்சுங்க. அப்பா சமூகா கதிர்வேலு நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்புறம் மைனிட்ட ஏதோ பணம் கேட்டு இருந்தியாமே, இந்தா செக்கு. செக்கா? ஒன்றும் அவசரம் இல்லையே, திங்கக்கிழமை மாத்திக்கலாம். சரி அண்ணா. என்னம்மா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னடா விஜய் நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேயா. சரி சரி படுத்துக்க. சரியா சொல்லிச்சான் கோடி குஞ்சு. ஐயோ ஐயா பாட்டை கேட்டாரு, வசமா மாட்டிக்கிட்டேன். ஏய் வாயை பொட்டிக்கிட்டு படுறி பொடி நாலு கண்ணி பொடி சப்ப மூக்கி. எனக்கு தூக்கம் வருது, ரெண்டு பேரும் கம்னு படுக்கீங்களா? என்னதான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு. ஏ விஜய். ஐயோ நல்லா மாட்டினியா, ஐயா கூப்பிடுறாரு போ. ஷட் அப் யூ ஷட் அப். இந்த வண்டையா வாடா உட்காரு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? வேண்டாயா. ஏண்டா அப்புறம் அந்த கோழி குஞ்சு என்னதான் சொல்லுச்சு? சிக்கன் 65 னு சொல்லுச்சியா? எப்போ இடிஞ்சது? ராத்திரி பெஞ்ச மழையில. ஏன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புற? அது அது வந்து என்னாச்சு அடுத்தவன் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குல்ல. அப்படி இல்லை என்னாச்சு, ஒவ்வொரு தடவையும் கஷ்டம்னு வரும்போது உங்ககிட்டயே வந்து நிற்கிற மாதிரி நினைச்சா உச்சமா இருக்காச்சு. அப்போ நீங்க என்ன வேத்தாளா நினைச்சிட்டீங்கல்ல? ஐயோ அண்ணாச்சு நம்ம வீடு இடிஞ்சு போச்சேன்னு பதறி அடிச்சு ஒடியாந்துருக்கேன். ஆனா நீங்க நீ நானும் பிரிச்சு பார்த்துட்டீங்கல்ல? சத்தியமா நான் அப்படி நினைக்கல அண்ணாச்சி. அப்பா ஏதாவது சொல்லியிருந்தா என்னது? நான் அப்படி ஒண்ணு நினைக்கல. இந்தாங்க வச்சுங்க, முதல்ல வீட்டை சரி பண்ணுங்க, நான் வரேன். வருமா? பாண்டி மாடுகளுக்கு பருத்தி கட்ட பொண்ணா கலக்கிறியா? இல்ல இல்ல, காலையில இட்லி சூட மாவு கரைச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்பவுமே நக்கல் தான். ஆமா இந்த மாடுகள்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை வீட்டு வைக்க திங்கும்? எந்த மாட்டை கேட்கிற, பசு மாட்டை கேட்கிறியா எரும மாட்டை கேட்கிறியா? ஓஹோ பசு மாடு எரும மாடு இதுல கூட வித்தியாசம் இருக்கா? பசு மாட்டை தான் கேட்கிறேன். பசு மாடு ஒரு 10 கட்டு திங்கும். அப்ப எரும மாடு? எரும மாடு அதுவும் பாத்துக்க. ஏமாண்டி இந்த மாடுகள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? எந்த மாட்டை கேக்குற, பசு மாட்டை கேக்குறியா இல்ல எரும மாட்டை கேக்குறியா? அட பசு மாடுனே வச்சுக்கிய. பசு மாடு என்ன ஒரு நாளைக்கு 8 லிட்டர் கறக்கும். அப்ப எரும மாடு? எரும மாடு அப்படி இப்படிமா அதுவும் 8 லிட்டர் தான். என்ன பண்ணு ரெண்டு ஒரே அளவுதான் வைக்க திங்குது, ஒரே அளவுதான் பால் கறக்குறீங்க, அப்புறம் எதுக்கு எரும மாடு பசு மாடுனே பிரிச்சு பிரிச்சு பேசுற? ஏன்னா பசு மாடெல்லாம் எங்க அப்பாவோட, அப்ப எரும மாடெல்லாம் அதுவும் எங்க அப்பாவோட. என்ன பாண்டி காலங்காத்தால விழுந்து வந்து சிரிச்சிட்டு இருக்க? வணக்கம் தோழரே. 100 ரூபாய்க்கு சில்லறை கட்டு பூ மாதிரி ஒருத்தி வந்தா கொடுத்தப்பா, தென்றல் மாதிரி கண்ணத்தை தட்டிட்டு போறா, இருக்கிற மாடுகளை வித்து சில்லறையா மாத்தி வச்சுக்கலாம் போல இருக்குப்பா. பார்த்து புயல் வந்துற போகுது. புயல் வந்துருச்சு. இவன் தான் கறிக்கோள். ஏய் வட்டிங்கிற பேர்ல ஊராங்க பழையில போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கியா? அதுக்கு தெனாவட்டியெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை. ஒரு டீ போடுறான். டேய் டீ சொன்னது காதுல விடல. உங்களுக்கு டீ கிடையாது, தயவு செஞ்சு எஞ்சி போங்க. டேய் வாகன காசு மூஞ்சில விட்டுறீடா, எடுத்துட்டு போறேன். வட்டியை கொடுத்து கொடுத்து மொத்தமா அழுதாச்சு. இனிமே உனக்கு எனக்கு எதுமே இல்ல, எஞ்சி போயா. ஏய் கணேசா என்ன சொல்லுது? வட்டி வாங்குறதுக்கு ஒரு அளவு இல்ல. அடே விட்டு போல, எஞ்சி போடா அவளே. ஏய் வாகன காசை குடுறான்னா எந்திரிச்சு போடானா சொல்றான். ஏய் எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? யாரடா நீ? டேய் பாண்டி டேய் டேய் ஏந்திரா காசை கேக்குற? ஏந்திரா டேய். எப்படாவது பக்கத்துல வந்தீங்க ஏந்திரா. நான் ஆத்திர அவசரத்துக்கு 20000 கடன் வாங்குறேன், அதுக்கு நான் மொத்த வீட்டு எழுதி குத்துறேன்டா. ஓடி ஓடி ஓடிடா, எங்கடா போற? எங்கயாவது போடா. ஏய் அண்ணியே ஊட்டி வாங்கிட்டு அடிச்சு அரஞ்சு மேல போட்ட. உன்ன டேய் ஏய் ஏய் என்ன திடீர் இந்த பக்கம்? தம்பிங்க வர சொல்லிருந்தாங்க அண்ணாச்சி. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சும்மா தான் அண்ணாச்சி. வாங்கக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? காத்தால தான்ப்பா வந்தேன். அம்மா மூத்தவன் தயால் நல்லா இருக்கானா? ஆ இருக்கா. அட நீ கடைக்கு போல? அக்கா வந்திருக்காங்க அதான். ஓஹோ. தா சாப்பிட்டீங்களா அக்கா? ஆ சாப்பிட்டேன். வாங்க மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? காலையில தான் வந்தேன் சோமு. என்னடா மாப்ள நல்லா இருக்கியா? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? போயிட்டு இருக்கு மாமா. அம்மா என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வந்திருக்கீங்க? ஆ கண்ணுவா அண்ணே, எதுக்குடா வக்கீல வர சொல்லிருக்க? வக்கீலா? ஆமா நான் வக்கீல். சொல்லுங்களேன். சமூகம் அண்ணே ஏண்டா எதுக்கு வக்கீல் வந்திருக்காரு? ஒண்ணு இல்ல கேக்குறானே சொல்லி எதுக்கு வந்திருக்காரு சொல்லி தானே ஆகணும். சொல்லிடுங்க. ஒண்ணு இல்ல டென்லோட இருக்கிறதுல ஒரு 4 லட்சம் ரூபாய் நட்டமாயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்ண ஆர்பிட்ல டென்லோட இருக்கிறப்போ மழையில மாட்டிக்கிச்சு, தகரம் எல்லாம் துருப்பிடிச்சிருச்சு. ஏண்டா மழைய எவனாவது மழை காலத்துல போய் தகரோட இறக்குவானாடா? ஒழுங்கா ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு துப்பு இல்ல. நீ எல்லாம் ஏண்டா பிசினஸ் பண்ற? மழை என்னங்க குட்டிய கணக்கு அள்ளி இறக்கிறதுக்கு எதை செஞ்சாலும் பொறுப்போட செய்யணும். உனக்கு அது சுத்தமா இல்லையே. அவர் அப்படின்னு தப்பு பண்ணிட்டாரு. எப்படி கத்துறீங்க? வியாபாரத்தை லாப நட்டம் வருது, சகஜம் தானே. என்னமா பேசுற நீ? உனக்கு தெரியாத எத்தனை வியாபாரம் மாத்திருக்கான், எவ்வளவு காசு போச்சு, எதையாவது லாபம் பார்த்திருக்கானா? நடந்தது நடந்து போச்சு, சும்மா ஏன் கத்திக்கிட்டு இருக்க? விடுறா. இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போற? கேபிஎஸ் என்னாச்சு? இந்த வீட்டை 25 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. அடிச்சு பல்லுலாம் உடைச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எப்படியாவது கடன் அடைக்கணும். அதுக்கு அதான் வீட்டை யாரை கேட்டா அந்த வீட்டை வைக்கணும்னு முடிவு பண்ண? யாரை கேட்கணும்ங்கறீங்க? இந்த வீட்ல எங்களுக்கும் பாக்கிட்ட இருக்கு. இல்லன்னு சொல்லல. அதுக்காக இந்த வீட்டை வைக்கணுமா? நச்சி நீ காலம்பற தான் வீட்டை வித்து 10 எல்லாம் பஞ்சாச்சு. ஏ கணேசா உண்மையை சொல்றா? ஆமா நச்சி. என் கையெழுத்து இல்லாம வீட்டை எப்படி விற்க முடியும்? இக்லோனுக்காக ஒரு தடவை பவர் ஆஃப் அட்டர்னி போட்டு கொடுத்தீங்க, அதை வச்சு வீட்டை வித்துட்டோம். ஏண்டா என்ன இப்படி ஏமாத்துறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்கிட்ட சொல்லியிருந்தா தலைய அடமான வச்சாவது இந்த கடனை கட்டி இருப்பேன்டா. யார்கிட்டயும் நாங்க ஒண்ணும் பிச்சைக்காரங்க மாதிரி கையேந்த வேண்டிய அவசியம் இல்ல. வேற வழி இல்லையா? இல்லண்ணா நாங்க முடிவு பண்ணிட்டோம். வர காசுல கடன் அடிச்சுட்டு மிச்சத்துல நானும் தம்பி சேர்ந்து கிரானைட் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கோம். எங்களை தடுக்காதீங்க. பிள்ளையும் குட்டியுமா 20 பேர் இருக்கோம். இந்த வீட்டு விட்டு எங்கடா போய் நிக்க போறோம்? நாங்க எங்கேயே போய் நிக்கணும். பாண்டியன் நகர்ல எங்களுக்கு தனியா ஒரு வீடு கட்டியிருக்கோம், அங்க போய் இருக்க போறோம். சொன்னதும் ஒரு நிமிஷம் உசிரே நின்று போச்சு. ஏன் இப்படி பண்ணாங்க? என்கிட்ட கேட்டிருந்தா மொத்தமாவே தூக்கி கொடுத்துருப்பேன். சும்மா மனசு போட்டு உலட்டிக்காதீங்க அண்ணாச்சி. மனுஷன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே போச்சு. இனி யாரை நம்புறது, என்ன பண்றது, இந்த உலகத்துல எப்படி வாழ போறேன்னே தெரியல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி. நடுத்தருவுல நிக்கிறது மாதிரி இருக்குதுங்கன்னா தான் 4 பொட்ட பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் இருக்கேன் ஆச்சி, நான் இருக்கேன். ரங்கநாதா தங்கறதுக்கு ஒரு வீடு பார்க்கணும். பார்த்துடலாம் அண்ணாச்சி, கவலைப்படாதீங்க. அண்ணாச்சி வீடு ரொம்ப நல்லா இருக்கு, பேசி முடிச்சிடலாமா? ஆளும் பேருமா இருந்துட்டு தனியே இவ்வளவு பெரிய வீட்டுல என் குடும்பம் தாங்காதுங்கிறாரா? ஆமா உங்க பக்கத்து வீடு பேசிட்டு இருந்தாங்களா, முடிச்சிட்டாங்களா? எழுதிக்கிட்டே இருக்க அண்ணாச்சி, இன்னும் முடியல. அப்ப அதை பேசி முடிச்சிருங்க அண்ணாச்சி. அது ரொம்ப சின்ன வீடு, உங்களுக்கு வசதியா இருக்காது. பரவாயில்ல ரங்கநாதா, உங்க பக்கத்திலேயே இருந்தா எனக்கு ஆறுதலா இருக்கும். அண்ணாச்சி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சனை எல்லாம் இனம் தரும் நலனை எல்லாம் தரும். இப்படி தரும் தரும்னு சொல்ற கடவுள் ஏன் நம்ம வீட்டை பறிச்சிருச்சு? ஏன் மாமா ஏன் சின்னையா இப்படி எங்களை ஏமாத்திட்டாரு? அழாதரா வீட்டுக்கு மூத்த பொண்ணுங்க பிள்ளை தாமரை பிள்ளை தாமரை அழுவதே வெளியில் தேங்கிய கண்ணீர் துடைத்திடும் விரல் நானம்மா இந்த தாழ்வார வேதியியல் பற்றியும் அவற்றின் செயற்திறன்களை பற்றியும் அறிவதே மருந்தாக்க வேதியியல் ஆகும். மருந்துகளின் வேதியியலை பற்றியும் டெய்லி காலங்கத்தால உங்க அண்ணன் எங்க போறாங்க? வீடு விட பேப்பர் போட போறாங்கா. ஏன்? அவன் நிறைய கவிதை எழுதுவாங்கா. அது எல்லாத்தையும் பத்திரிக்கைக்கு அனுப்ப அப்பாட்ட பணம் கேட்டான். படிக்கிற வேலையை மட்டும் பாரு, பணம் தர முடியாதுன்னு அப்பா சொல்லிட்டாரு. அதனால அப்பாக்கு அவனுக்கு ஒரே சண்டைக்கா. உடனே ஒட்டை வச்சு வைங்க, முனைச்சுக்கிட்டு நானே சம்பாதிச்சுக்கிறேன்னு வீடு விட பேப்பர் போட ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? மாசம் 200 ரூபாய் கிடைக்கும்க்கா. அப்பா என்ன பிரயோஜனம்? எல்லாத்துக்கும் அந்த ஒட்டையச்சிவங்க ஸ்டாம்பா வாங்கி தள்ளிடும். அப்போ உங்க அண்ணன் பெரிய கேபின்னு சொல்லு. என்னது? கவிதை புலின்னு சொன்ன. அதான பார்த்தேன். வா, வெளிய போயிட்டு வரமா. சரிடா. சாரி 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 சாரி. டடடட. அம்மா. வா கேபி. ஒட்டையச்சிவங்க. அம்மா. அம்மா பிச்சைக்கார வந்திருக்கான். அம்மாடி கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுடி. அம்மா ராபிச்சக்கார வந்திருக்கான். ஏ கீதா, என்ன பார்த்தா உனக்கு ராபிச்சக்கார மாதிரி தெரியுதா? அண்ணே நீங்களா? மம்மி ஸ்டாப் தி மீல்ஸ், வந்திருக்கிறது பிச்சையில ஏச்ச. அண்ணே சாரி, நான் டங் ஸ்லிப் ஆச்சு, வந்து உட்காருங்க. உனக்கு டங் ஸ்லிப், எனக்கு டை ஸ்லிப். என்னடா பாண்டி இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிற? ஏ பாருங்கடி, அந்த கால கொடுமை யாக்கா கேக்குற. சாமி கும்பலான்னு கோயிலுக்கு போன, கோயில சுத்தி ஒரே கூட்டம் கும்பாபிஷேகம் மாதிரி. இப்படி ஏடா உடம்பு நிக்கிறாங்கன்னு எட்டி பார்த்தேன். நம்ம லட்சுமி எல்லாரும் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கு. எந்த லட்சுமி? அதாக்க நம்ம கோயிலான லட்சுமி. ஐயோ, மதகதி ஏதாவது குடிச்சுச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா. காலையில இருந்து லட்சுமிக்கு வாயாலையும் வைத்தாலையும் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. வழி தாங்க முடியாம வந்தவன் போனவெல்லாம் எட்டி உதைக்குது. 1000 பேர் நின்றுகிட்டு இருந்தா 1000 பேர். ஒரு பய கிட்ட போனேன், நான் போனேன். நம்ம லட்சுமி தானே, நம்ம பாடோத்தி வளர்ந்த லட்சுமி தானே. பக்கத்துல போனேன். ஹாய் லட்சுமி, ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் அ ப்ராப்ளம்? இவ்வளவு சவுண்டா கூட நான் கேட்கலக்கா, மெதுவா கேட்டேன். ஒரே எத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கோயிலுக்கு பின்னாடி குப்புற கிடந்தேன். டெய்லி பால் ஊத்துற உங்களை எப்படி நான் உதச்சிச்சு? அந்த பால்ல தான் வினையே. அந்த பாலை குடிச்சதுனாலதான் காலையில இருந்து வாயாலைய வைத்தாலே லட்சுமிக்கு பிச்சுக்கிட்டு போயிருக்கு. பாலை குடிச்சா எப்படி வைத்தால வாயால போகும்? பாலை குடிச்சா போகாது, ஆனா பினாயில குடிச்சா போகுமே. என்ன சொல்ற? வீட்டுல பாத்ரூம் கழுவு வச்சிருந்த பினாயில பாலன்னு கொண்டே குடுத்துட்டேன். கலர் காம்பினேஷன் ஒத்து போனனால அந்த கழுதையில குடிச்சு தொலைச்சிச்சு. அதுக்கும் பிச்சுக்குச்சு, என்னையும் பிச்சு எடுத்துருச்சு. டியர் காம்ரேட்ஸ், ஏகாதிபத்தியம் உலகம் முழுவதும் ஒரு தொற்று நோய் என பரவி வருகிறது. முதலாளித்துவம் தனது அழிவிற்கான கருவிகளையும் தானே உற்பத்தி செய்கிறது என்றார் பேராசன் காரல் மார்க்ஸ். தோழர்களே, தாராளமயமாக்கல் என்ற பெயரில் பெருத்த கலாச்சார சீரழிவுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வேலை கேட்கும் இளைஞர்களை திசை திருப்ப வீதிக்கு வீதி கிரிக்கெட். பசித்த ஏரி ஒரு பக்கம், பீஸாக்கான நெட்கப்பியும் மறுபக்கம். இதுவா ஜனநாயகம்? யோசியுங்கள் தோழிகளே. என்ன இன்னைக்கு ஒரே கூத்துங்குமாளமா இருக்கு? இன்னைக்கு யார் தலை உருளுது? உங்க மூத்த புள்ள தலைதான். அவன் என்ன பண்ணா? வீட்டுல பூனை மாதிரி இருந்துகிட்டு தேரடிக்கிட்ட என்ன ஆவேசமா கவிதை பேசினாருன்னு தெரியுமா? என்ன பேசினா? மாறுதல் ஒன்றே மாறாதது, இந்த உலகை மாற்றி அமைப்போம். நம் குரல்கள் ஒன்று சேர்ந்தால் முழக்கம், நம் விரல்கள் ஒன்று சேர்ந்தால் துவக்கம். ஞாயிறு உன் வீதியில் வந்து பிறக்கும், அன்று உன் நிழல் கூட உன்னை சுமக்கும். கீதா, உள்ள வாடி. ஒட்டகச்சிவங்க கிட்ட மாட்டணும்க்கா. ஏ கீதா, இங்க வா. நான் வர மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு. ஏய், இங்க வந்து வாங்கிட்டு போய்டுமா? மாட்டேன். ஏய், ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கா, போய் வாங்கிட்டு வந்துரு. அம்மா உள்ள போனா கொட்டுவாம்மா. ஒண்ணும் பண்ண மாட்டே நீ, போ. கூப்பிடுறல அக்கா, எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீ தான் பொறுப்பு. நீ போ, நான் பாத்துக்கறேன். அந்த கேபி கீதா, நான் வரேன். என்னனே எது கூப்டா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நீ கிட்ட வா சொல்றேன். நான் வர மாட்டேன், வந்த கொட்டுவே. சே சே, நான் எதுக்கு உன கொட்ட போறேன் கீதா? நீ ஆசைய கேட்டல, அத நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? இதான். ஏன்டா கொட்டற அடிச்சீங்க? ஏன் என்ன கிண்டல் அடிச்ச? இனிமே கிண்டல் அடிப்பியா? கிண்டல் அடிப்பியா? அவரே எதை கொட்றீங்க? நான் தான உங்களுக்கு கிண்டல் அடிச்ச, என்ன கொட்டுங்க. ஹலோ, ஐயோ பேக் மல்கிது. அக்கா சாந்தாக்கா. என்னப்பா? அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எதுக்குப்பா இவ்வளவு குலாப் ஜாமுன்? பரவாயில்ல வச்சுக்கோங்கக்கா. உங்க வீட்டுல சந்தன கட்டை இருக்கா? எதுக்கு? இல்ல தனத்துக்கு நெத்தியில 10 போடணுமா, அதான் வாங்கிட்டு வர சொன்னா. அந்த பீரோல இருக்கு, நீயே போய் எடுத்துக்கோ. சரிக்கா. விஜி என்னாச்சு? அடடா விழுந்துருச்சா? சாரிக்கா. பரவாயில்லடா. ஏன் சாந்தாக்கா தட்டு மூட்டு சாமான எல்லாம் தூக்கி பீரோக்குள்ள வச்சிருக்கீங்க? இல்லப்பா, இதெல்லாம் ஜீவா வாங்கின பரிசு பொருள். அப்பா இவ்ளோ பரிசா? இந்த டம்ளர் 1ஆம் கிளாஸ்ல முருகன் வேஷம் போட்டப்ப வாங்கினது. 1ஆம் கிளாஸ்லயா? இந்த டப்பா திருக்குறளை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சான், அதுக்கு வாங்கினது. சாந்தாக்கா இந்த மெடல் எதுக்கு வாங்கினது? அது 3ஆம் கிளாஸ்ல கட்டபொம்மை வேஷம் போட்டதுக்கு வாங்கினது. கட்டபொம்மையா? அந்த வயசுலயே அவன் சிவாஜி பேசின கட்டபொம்மை வசனத்தை அப்படியே பேசுவான். அதுக்கப்புறம் வருஷா வருஷம் கட்டபொம்மை வேஷம்னா அவன் தான் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் அவனை கட்டபொம்மா கட்டபொம்மான்னு கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வேஷம் போட்டதே விட்டுட்டான் போ. இப்ப கூட யாராவது அவனை கட்டபொம்மான்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, சொல்லுன்னு கோவம் வந்துடும் அவனுக்கு. சிவங்கி சிடிமூஞ்சி வீரபாண்டிய கட்டபொம்மன், உனக்கு எத்தனை பேருடா? வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திரத்திற்காக போராடினார், வெள்ளைக்காரர்களை எதிர்த்தார். வீரபாண்டிய கட்டபொம்மா வருக வருக. ஏன் அப்படி பண்ற? ஒட்டேச்சிங்க பார்த்தா கடுப்பாயிடும். சும்மா கீதா, நான் பாத்துக்கிறேன். வந்தா என்னதான்னு திட்டும். வரட்டுமே, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அடிங்க வாணே, ஆப்பிள் போட்டு வந்துட்டியா? காஃப் போட்டு தட்டுமா? ஏண்டா கொட்டனா? என்னடி இது? கோலா. ஏய் இது என்னடி? நான் பண்ணல, விஜயர் கலை போட்டுச்சு. இனிமே யார் போட்டாலும் உடனே கொட்டி விடும். சாரிடா கீதா, சாரிடா, ப்ளீஸ் சல்லோ. அழாதடா, ரொம்ப வலிக்குதா? இல்ல இன்னைக்கு எப்பல முஞ்சி நான் பேசறனல்ல. ஏய் சாரிடா, அழாதடா, அழாத ப்ளீஸ், அழாத. இப்ப யார் அழுதா? சும்மா அழுதமா நடிச்ச, இல்லனா அந்த கட்டபொம்மை கொட்டிட்டே இருக்கும். ஏய் சரினே கீதா. ஐயோ வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் இருங்க. முடியலமா. வாங்கக்கா. யார்க்கா இது? உங்க அண்ணாச்சிதா. என்ன நச்சு செய்து? ஒண்ணு இல்லக்கா, தலை கனமா இருந்துச்சு. என்னடா விஜய் பேக்கோட வந்திருக்க? நாளைக்கு ராஜபாளையத்துல பேட்மிண்டன் செமிஃபைனல்ஸ் இருக்கு, அதுக்கு நைட்டே ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க மாமா. போனோம் நிக்கிற அண்ணாச்சி, மழை வேற பெய்யுது, ரிக்ஷாக்காரன் எவனும் வரமாட்டான். நானே போய்க்கிறேம்மா. ஏ விஜய் மாமா கொண்டு விட்டேன்டா. வேண்டாம் அண்ணாச்சி, ஏற்கனவே உங்களுக்கு ஜலதோஷமா இருக்கு. பரவாயில்லக்கா, இவர் கொண்டு போய் விடட்டும். இருக்கட்டும்க்கா. இதோ ஜீவா வந்துட்டா. ஜீவா இவளை கொஞ்சம் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறியா? சரிக்கா. ஏய் பாத்து கொண்டு போய் விடணும். சரிப்பா. பேட்மிண்டன் விளையாட போற ஒரு சின்ன பெஸ்ட் ஆஃப் லாக் இல்ல, ஒரு கர்ட் செய்யல, ஏன் என் கூட பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன மனசுல பெரிய இத நினைப்பா? இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்க, நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், அநியாய வட்டிக்காரர்களை கைது செய், அநியாய வட்டிக்காரர்களை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், ஈட்டிக்காரர்களை கைது செய், ஈட்டிக்காரர்களை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், ஈட்டிக்காரர்களை கைது செய், கைது செய், கைது செய். ஓட்டு கூட காசுல மட்டி காசு வாங்குறா சார். ஆனா மீட்டர் வட்டி எக்ஸ்பிரஸ் வட்டின்னு அவன் குரலை நினைச்சா எப்படி சார் காசு கட்டுவான்? கட்டிக்காரத்துல தாங்க முடியாம அவன் தற்கொலை போட்டு சாவுறா சார். நீங்க ஒரு மனுஷனா இருந்தா இதை கன்சிடர் பண்ணுங்க சார், பிளீஸ் கன்சிடர் பண்ணுங்க சார். விடுங்க விடுங்க. வெளியில இருந்தீங்க. இந்த கன்றாவிய எல்லாம் படிச்சிட்டு தான் இப்படி உருப்படாம தெரிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ என்ன நடந்து போச்சு? இந்த குதி குதிக்கிறீங்க. இன்னும் என்னடா நடக்கணும்? எவ்வளவு திமிரு இருந்தா கலெக்டர்கார வடிமறிப்பேன். என்ன திமிரு? அநியாய வெட்டி வாங்குறவன ஒழிக்கணும்னு கலெக்டர்ட்ட மனு கொடுத்தேன். இதுக்கு கலெக்டர்கார என்ன சிஎம் பிஎம் கார கூட மறிச்சு மனு கொடுப்பேன். உனக்கேண்டா? எவன் எக்கட கேட்டா உனக்கு என்னடா? உங்களை மாதிரி என்ன நடந்தாலும் கண்ணை மூடிட்டு அரசாங்கத்துக்கு துதி பாட என்னால முடியாதுப்பா. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, பெரிய பொடலங்க கொள்கை. இன்னைக்கு காலேஜ் போகாம கிளாஸ் கட் அடிக்கிறது கூட கொள்கையா? அது எங்களுக்கு தெரியும். சும்மாருமா வெட்டித்தனமா தெரியுது, கொடி பிடிக்கிறது, கூப்பாடு போடுறது, கவிதை எழுதுறது, இதான் உங்களுக்கு இப்படி இருக்கிற வரைக்கும் உருப்படவே மாட்டான். கிட்ட குட்டிச்சவரா போயிடுவோம். சும்மா கத்தாதீங்கப்பா, உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. திருப்பால் அடிப்ப ராஸ்கல். என்னடா பேசுற நீ? பெரிய அறிவாளி, இருக்கிறவெல்லாம் முட்டா பையன் அப்படிதான் நினைக்கிற நீ. இருக்கிற புத்தகத்தெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்த அப்போது உனக்கு புத்தி வரா? அழைச்சிட்டு வரேன், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். உலகத்துல எந்த அப்பன் தான் பையனை புரிஞ்சுக்கிட்டான்? உன் அப்பன் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி சரி வா, மன்றத்துல போய் படுத்து தூங்குவோம். வா. நாட்டுல எந்த அப்பனுக்கு விவரம் பத்தலடா. இந்தாங்க தோழரே. நன்றி தோழரே. தோழரே 16ஆம் தேதி தர்ணா மறந்துட போறீங்க. போயிடும் தோழரே. ஆமா ஆமா. ஜீவா. ஏய் ஜீவா எழுந்துடா, பொழுது விடிஞ்சிருச்சு. நேத்து நைட்டு எதுவும் சாப்பிடல, இந்த டீயாவது குடி. வேண்டாம்டா. ஏன் இப்படி உனக்கு சுருக்கு சுருக்குன்னு கோவம் வருதுன்னு தெரியல. எந்திரிச்சு வீட்டுக்கு போ ஜீவா. ஏய் அண்ணா ஜீவா, ராத்திரியெல்லாம் நல்லா தூங்குனிய? சரி சரி வா, வீட்டுக்கு போலாம். வா. ஜீவா, உனக்கு யார் மேல கோவம்? உங்க அப்பா மேலையா, இல்ல கலெக்டர் மேலையா, இல்ல வாரவட்டி வாங்குறாங்களா அவங்க மேலையா, இல்ல உன்னை சுத்தி இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குதுங்கிற சமுதாய கோவமா? உன் கோபம் தப்பு இல்ல, நியாயமானதுதான். உன் வயசு பசங்க அப்பங்காசுல பைக்ல சுத்துறதையும் பொம்பளைங்க பின்னால சுத்துறதையும் குடிச்சிட்டு அலையிறதையும் தான் நான் பாக்குறேனே. ஆனா நீ அப்படிப்பட்டவன் இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இந்த உலகம்தான் வீடு, ஆனா உங்க அப்பாவுக்கு வீடுதான் உலகம். வார்த்தைக்கு வார்த்தை தோழர்னு சொல்றியே, உங்க அப்பாவை ஒரு தடவை நினைச்சு பாரு, எல்லாம் சரியாயிடும். நீ இப்பதான் வாழ்க்கையை நேரா சந்திக்க ஆரம்பிச்சிருக்க, அது உனக்கு நிறைய கத்து தரும். பிரச்சனைகளுக்காக கோவிச்சிட்டு வெளியில வர்றது புத்திசாலி கழகம் இல்ல. நான் உனக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை, நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். வா, வீட்டுக்கு போலாம். பழனிமலையில இருந்து முருகன் திரும்பி வந்தாச்சு போல இருக்கு. ஐயோ மெதோ பேச, அவன் காதுல விழுந்துற போது. விடட்டுமே, எனக்கு என்ன பயம்? என்னக்கா? சரி, மூகாம்பிகை கோயிலுக்கு போறமே, அங்க வராரான்னு கேளு. அவன் வரமாட்டான். சும்மா கூப்பிடு கீதா. திட்டுவாங்கா. கூப்பிடு கீதா, என்னதான் சொல்றாருன்னு பாப்போமே. கீதா ப்ளீஸ், இதுக்காக போய் கேளு கீதா. கூப்பிடு. என்ன என்ன வரையறியா? இல்ல பல்லு விளக்கிட்டு இருக்கேன். என்னண்ணா கோச்சிக்கிட்டியா? என்னடி பம்பற மேட்டர் சொல்லு. அது ஒண்ணு இல்லண்ணா. சரி கிளம்பு. அண்ணா இருக்குண்ணா. என்ன? நாங்க எல்லாரும் மூகாம்பிகை கோயிலுக்கு போறோம், நீ வாண்ணா. நான் வரல. ஏய் போய் கேளுடி. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நான்லாம் ட்ரெயின்ல போலாம் அண்ணா, ஜாலியா டூர் போலாம் அண்ணா, வாண்ணா ப்ளீஸ். ஜாலியா டூர் போங்க. உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்க போகுது, குஜராத் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, அதை பத்தி யாருக்கும் அக்கறை இல்ல. உங்களுக்கு தேவை டூர், அவ்வளவுதானே. போடி இங்கிருந்து. வந்துட்டோம். படா லூசு, குஜராத் பத்தி எனக்கு என்னடா? உன்ன பத்தி குள்ள பேசிங்க. படா பல்பே போடி வெளிய. எல்லாம் உன்னால தான், நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? போல மூஞ்சி. என்ன ஜீவா, நாளைக்கு நாங்க எல்லாம் மூகாம்பிகை கோயிலுக்கு போலான்னு இருக்கோம், நீ வா. நான் வரலன்னு நேத்தே சொல்லிட்டாச்சு. தனியே நீ இங்க இருந்து என்னப்பா பண்ண போற? உனக்கு தான் காலேஜ் லீவ் விட்டாச்சுல. எனக்கு வேற வேலை இருக்கண்ணாச்சு. அட என்னப்பா நீ, பொம்பளை பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போறோம், நீ வந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குன்னு நினைச்சேன். வாடா. சரி வர அண்ணாச்சி. தேங்க்ஸ்யா. ஜீவா, நமக்குள்ள நடந்துட்டு இருக்கிற இந்த கண்ணாமூச்ச விளையாட்ட இன்னையோட நிப்பாட்டிக்கலாமா? நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? நானே ஆரம்பிக்கிறேன். அது வந்து ஜீவா, உங்களை வந்து இந்தாங்க. உங்களை காதலிக்கிறதுக்கு சின்ன சின்னதா 50 காரணம் இருக்கு ஜீவா. ஐ லவ் யூ. பிடிக்கலையா? பிடிக்கலன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க ஜீவா. அன்னைக்கு ராத்திரி பூரா ட்ரெயின்ல தூங்காம ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தோமே, அதுக்கு என்ன அர்த்தம் ஜீவா? ஒண்ணும் இல்ல ஜீவா. நில்லுங்க ஜீவா, நில்லுங்க ஜீவா. ஏன் இப்படி வேஷம் போடுறீங்க? எது உங்களை தடுக்குது? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க ஜீவா, நீங்க என்ன லவ் பண்ணல? லவ் பண்றியா? ஆமா. அப்புறம் ஏன்டா கிழிச்சு போட்ட? கொஞ்சமாச்சு அறிவு இருக்க உனக்கு? நேரா போயிட்டு விஜிட்ட லவ் சொல்றா. இல்லடா பாண்டி, எனக்கு ஒரு தகுதி வந்த பிறகுதான் எனக்குள்ள இருக்க காதல நான் விஜிட்ட சொல்ல போறேன். ஏய், உன் கொள்கை எல்லாம் ஓகேடா. அது வரைக்கும் அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? அடுத்தவங்க உரிச்சையில கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. ஓடா போய் விஜிட்ட லவ் சொல்றா. அவரேண்டா. ஓடா ஓடா போய் அசத்துடா. ஓடா. ஆளு கிடைக்காம தெரியுமா இவன்? இவன் தாண்டா இல்லையே பஜார்ல வச்சு அடிச்சவன். அடிச்சு தூக்குங்கடா. வேகமா ஓடுறான். சீக்கிரம் வேகமா ஓடுறான். நீ எழுதிக்கிட்டு இருக்க? என்னால அவனை கூட்டிட்டு வர முடியாது. போலீஸ் கிட்ட நாலு மிதி வாங்கினா தான் அவனுக்கு புரியும். அதுக்காக அவன் அப்படியே விட்டுற முடியுமா ரங்கநாதன்? இல்ல அண்ணாச்சி, அவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். அவன் அங்கேயே இருக்கட்டும். நம்ம பையன் தெரியாம போச்சு அண்ணாச்சி. தம்பி இதுல ஒரு கையெழுத்து கொடுப்பா. உங்க பையன் மேல எந்த தப்பு இல்ல அண்ணாச்சி. கந்து வெட்டிக்காரனத்துக்கு உள்ள போனோம்னு அரசாங்கமே ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா எவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்? இன்னைக்கு உங்க பையனால அவன் என்கிட்ட கிடைச்சான் பாருங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, தேங்க் யூ சார். இந்தியா ஷுட் இந்தியா கூட ஸ்பெல்லிங் தெரியல உனக்கு. நீ ஒரு படம் போயிடுவே மக்கு. இந்தியா ஷுட் என்னாச்சுடா? இந்தியா ஷுட் இல்லம்மா, போலீஸ்ல அடிச்சிட்டாங்களா? இல்லம்மா, இப்படி எல்லாம் அடிபட்டிருக்கு. வாடா ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாம்மா சாந்தா, ஒண்ணு இந்த வீட்ல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். சொல்லிடு ஜீவா. ஜீவா ஜீவா கோவப்படாதடா. உங்க அப்பா பத்தி தெரியாதா? ஜீவா நான் சொல்றது கேளு. அவர்தான் அப்படி சொன்ன பிறகு இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் கிளம்புறேன். ஐயோ ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருடா அவரு. அம்மா நான் சொல்றேன், அவருக்கு என்ன கண்டலை பிடிக்கலமா. விட்டுரு, நான் சொல்றது கேளுடா. ஜீவா ஜீவா நான் சொல்றது கேளு. என்ன தடுக்காதம்மா, நான் கிளம்புறேன். ஜீவா நான் சொல்றது கேளு. ஜீவா ஜீவா போகாத, நான் சொல்றது கேளு. ஜீவா போகாதடா. கரண்ட்ல என்ன எழுதிருக்கீங்க? இப்ப கரண்ட்ல எழுதிட்டு இருக்கோம் சார். இப்ப அதான் டீம் சொல்ல நல்ல ரெக்கமெண்டேஷன் தான் நீங்க சார். உள்ள போணும் சார். ஐடி கார்டு எடிட்டர் கொஞ்சம் பார்க்கணும் சார். ஐடி கார்டுக்கு சார் நிறைய கவிதையில எழுதி இருக்கு சார். அரே ஐடி கார்டு பார்க்கணும் சார். நீங்க வேணா பாருங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் சல்வே சார். ஐடி கார்டு ஆ சலாஜே. ஆ வணக்கம் வணக்கம். காலேஜ்ல கவிதை கோல்ட் மெடல்ல வாங்கி இருக்கு சார். ப்ளீஸ் சார் ஒரு 2 மினிட்ஸ் பா கூட்டினா போறோம். செக்யூரிட்டி சார் கண்டவள உள்ள விட்டு என்ன பண்றீங்க? எல்லாரும் வெளிய போங்க சார். ப்ளீஸ் சார். போயா உங்களுக்கு தனியா சொல்லுமா? போங்கயா போங்கன்றல போங்கயா. என்ன நீங்களும் சின்ன பிள்ளையாட்டம்? சாப்பிடுங்க சாப்பிடு. ஜீவா கண்டிப்பா வருவான், எங்க போயிட போறா? சாப்பிடுங்க. வேண்டாங்க சாப்பிடுங்கக்கா. நான் ஏதோ கோபத்துல திட்டினாச்சு. தப்பா? தப்புதான். வயசு பசங்க அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. பெரியவங்க நாம தான் அனுசரிச்சு போகணும். அதை விட்டுட்டு படிக்கிறவனை திடுப்புன்னு வீட்டை விட்டு வெளியில போனான்னு சொன்னா அவன் எங்க போவான் என்ன பண்ணுவான்னு கொஞ்சமா யோசிச்சிங்களா? சரி விடுங்க. எங்க போயிருக்க போறா? ஏதாவது ஃப்ரெண்டு கட்சி தோழன்னு யார் வீட்டுக்காவது போயிருப்பான். கோவம் தெரிஞ்சவனா வந்துருவான். பால்பாண்டி பால்பாண்டி ஏ பால்பாண்டி, ஐயா கூப்பிடுறாரு பாரு. அப்பா ஜீவாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலப்பா. நானும் எல்லா தோழர்கள் வீட்லயும் தேடி பார்த்துட்டேன். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலப்பா, தைரியமா இருக்கு. சரி என்னங்கம்மா நவப்பழம் 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 ஐயா நவப்பழம் 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 அம்மா தாங்க நவப்பழம் 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 அப்படியே எவ்வளோப்பா 5 ரூபாம்மா இந்தா இந்தா இப்படி ஓகே நவப்பழம் 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 ஒன்று சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கு ஐயா நவப்பழம் நவப்பழம் எக்ஸ்கியூஸ் மீ சார் பாப்லோ நெருடோ அப்படியே போயம்ஸா படிச்சுட்டு இருக்கீங்க ம் Your heart is made of earth, but your hands are celestial. Nirada, பிரமாதமான poetic lines இல்லையா சார் நாவ படம் நாவ படம் நாவ படம் நாவ படம் படி 20 ரூபா படி 20 ரூபா படி 20 ரூபா சார் வாங்க சார் நாவ படம் நாவ படம் நாவ படம் நாவ படம் மாகாளி கண் வைத்தாள் ஆஹா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி இந்த கவிதை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆமா சார் வேற என்ன பிடிக்கும் பகத்சிங் செகுவாரா ஆமா மாவோ மயக்கோல்ஸ்கி நாவ படம் நாவ படம் நாவ படம் நாவ படம் படுத்துக்கிட்டே வானத்தை பார்க்க பிடிக்கும் சூரியனை நேர்பார்வையில் இமைக்காம பார்க்க பிடிக்கும் மழையை போலவே வெயில நடைய பிடிக்கும் தென்றலை விட புயல் பிடிக்கும் பேசுறதை விட அடிக்கிறது பிடிக்கும் பசிய பிடிக்கும் அதை அடக்கிட்டு ஜெயிக்க பிடிக்கும் சார் நீங்க 84 மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு 20 வயசுல மெட்ராஸ் வந்தையா மண்டை ஃபுல்லா கனவு கவிதை மொத்தத்தையும் எழுதணுங்கிற வெறி ஏறி ஏறி இறங்கின ஒன்னத்தையும் எழுத முடியல எதுவுமே செய்ய முடியலையா 10 வருஷமா இந்த ஊர்ல பட்ட அவமானமோ கேவலமோ என் கவிதைகளை கொன்னுருச்சு பசி தாங்க முடியல என்ன பண்றது என் கவிதைகளை அந்த பசிக்கு திங்க கொடுத்துட்டேன் இந்த ஊர்ல கவிஞரை வாழ விட மாட்டாங்க செத்தா செலவுப்பாங்க இந்த கவிதை இருக்க அது ஒரு மாதிரி போதையா பட்ட சாராயம் குடிச்சாலும் போதை தெளிஞ்சிடும் ஆனா இது தெரியாத போதை இந்த கவிதை தானே என்ன கட்சியில சேர்த்துச்சு கட்சி என்ன சொல்லுச்சு போஸ்டர் ஒட்டுறது போராட்டத்துல போலீஸ்காரன் எப்படி அடி வாங்குறதுன்னு கத்து கொடுத்துச்சு போலீஸ்கார அடிச்ச அடியில முதுகெலும்பு உடைச்சு 3 மாசம் யாருன்னு கேட்க நாதி இல்லாம ஹாஸ்பிட்டல்லே கிடந்தேன் எல்லாம் போச்சு கவிதை கட்சி கனவு எல்லாம் கலைஞ்சு போச்சு பெத்த அப்பா அம்மா யாரு வாழ்க்கைனா என்னன்னு புரியறதுக்குள்ள எல்லாமே முடிச்சு போச்சு இப்ப பாரு பார்க்க பார்க்க நாவப்பழம் ஊத்திட்டு இருக்கேன் கவிதை போடாத சொத்தை இந்த நாவப்பழம் போடுது இந்த ஊர்ல கவிதை செல்லாத காசியா பிச்சைக்கார கூட மதிக்க மாட்டான் இந்த ஊர்ல கவிதை செல்லாத காசியா பிச்சைக்கார கூட மதிக்க மாட்டான் அண்ணன் மாமா வீட்டுல இருக்காப்பா வாங்க அண்ணாச்சி ஜீவா அங்கேயாவது இருக்கானா இல்லக்கா அப்ப அண்ணன் எங்கப்பா போயிருக்கு தெரியலடா இனிமே அண்ணன் வராதா அண்ணன் இனிமே வராதுப்பா நீங்க தான் அண்ணன் நோய் திரிட்டா இருந்தீங்க அதெல்லாம் அண்ணன் வராதுப்பா வீட்டை விட்டு வெளியே போனா நீங்க தான் சொன்னீங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் போற நீங்க தான் காரணம் கீதா அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது அவங்க பேசுறதுல என்னக்கா தப்பு இருக்கு இவர்தான் அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தாரு இவ்வளவுதான் அவன் பொறுத்துட்டு இருப்பான் தோலுக்கு மேல வளர்ந்த பையனை கையில் விட்டு அறிஞ்சிட்டா இருக்கும் ஏன் பெத்த பையனை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன உரிமை வேண்டி கிடக்கு சாந்தா என்கிட்ட பேசாதீங்க நீங்க அவனை கண்டாலே இவருக்கு பிடிக்கலக்கா திட்டி திட்டிய வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு வேண்டாம் சார் இவருக்கு என்ன இப்படியே இருந்துட்டு போயிடுவாரு நமக்கு தான் தாக்க முடியலக்கா விடுங்க தாக்க முடியல Very good. You are qualified. நீங்க immediate duty ல join பண்ணலாம். Thank you sir. Thank you. o'clock. Good morning, sir. Good morning. What about the question, Jiva? You know, 1 hour, sir. Jiva kitta irundhu phone singa vaanga hello Jiva pesrama Jiva namma pesrena nee nalla irukeda na nalla irukama engala ella thavikka vittu nee engada poitta enga pona aladinga ma na nalla irukama nalla velaiyila irukama Madras la irukama மாசம் 5000 சம்பளமா அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்கமா அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோ பிவி கிராபிக்ஸ் மெட்ராஸ் 4991011 நல்ல சாப்பிடுப்பா நீ நல்ல சாப்பிடு போன கொடு டேய் அப்பா பேசுறேன்டா ஜீவா அப்பா பேசுறேன் என்னாச்சி போன கட் பண்ணிட்டாங்க இல்ல நாச்சி கட் ஆயிருக்கும் திருப்பி கூப்பிடுவா இல்லக்கா அவன் கூப்பிட மாட்டான் நான் தான் அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் அவனுக்கு என் மேல கோவம் அவன் எப்படி கூப்பிடுவான் அவன் நல்லா இருக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னு திட்டின தப்பா ஏங்கா அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா இவ வேற என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் ஏங்கா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க 3 மாசமா ஒழுங்கா சாப்பிட்டுருப்பேனா ஒழுங்கா தூங்கி இருப்பேனா நமஸ்தே சாப் உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க ஜீவா அப்பா மன்னிச்சிரா ஜீவா அப்பா மன்னிச்சு என்னப்பா இதெல்லாம் அப்பா உன்னை திட்டக்கூடாதா அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்னப்பா இது என் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல வேலையில் இருக்கணும் அதாண்டா எனக்கு வேணும் டெய்லி நான் கும்பிட்ற ஐயப்பங்கிட்ட அதாண்டா வேண்டிக்கிறேன் அப்பாவுக்கு வேற என்னடா வேணும் என் பிள்ளைங்க இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைடா விடுங்கப்பா அப்பாவை பொறிக்கிறாதரா ஜீவா அதெல்லாம் இல்லப்பா நான் செஞ்சது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிரு நான் உங்களை தப்பா நினைக்கலப்பா அழாதீங்கப்பா நல்லா இருக்கா அண்ணாச்சி ஜீவா நான் நினைச்சதை விட நல்ல வேலையில இருக்கா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிறைஞ்சிருக்கு அண்ணாச்சி இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமான விஷயத்தை ஏன் சோகமா சொல்றீங்க நல்லா சிரிச்சிட்டு சொல்லுங்க ஏ கீதா அப்ப மேல என்ன கோவமா இல்லப்பா ரம்யா உனக்கு லெட்டர் ஏய் எனக்கு இந்த அவ லெட்டர். ஏய் எனக்குடி, உனக்கு வரலடி. ஏய் விஜய், என்னடி உனக்கு லெட்டர் வந்திருக்கு? யார்கிட்ட இருந்து? ஓ ஆள் கிட்ட இருந்து. கொடுத்தா என்ன தரே? ஏய் குடுடி, ஏய் ஏய் குடுடி போடி, ஏய் குடுடி குடுடி நல்லா. Sorry. I'm really sorry, Vijay. I'm extremely sorry. I'm very, very sorry. 51 reasons why I love you. உன்னை லவ் பண்றதுக்கு ஒரு காரணம் இல்லை விஜய், 51 காரணம் இருக்கு. I love you. I really love you and I mean it. ஜீவாவா பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏய் உனக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்கல இல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் பிடிக்கலன்னு போய் சொன்னே? நீங்க மட்டும் எனக்கு பிடிக்கலன்னு ஏன் போய் சொன்னீங்க? அதுக்கு என்ன காரணம்? கொல்லையிலே கொய்யாமரா அவ கொண்டையிலே சங்கண்டு நான் தவிக்கிறேனே சாமத்திலே. தாழம்பூ தலையோடு தந்த தந்தது என்ன சேர்த்து வச்ச ஒருத்த கேள்வி பெண்ணே பெண்ணே இருக்கும் காம்ப போலே கச்சிதமான எழுப்பு பெண்ணே. தாழம்பூ தலையோடு தந்தது தந்தது என்ன தலைவாயன் தலைவாசம் தந்தது தந்தது என்ன உந்தோளோடு தோளோடு உந்தான தந்தது தந்தது என்ன விடுதலை என்கிட்ட இல்ல, நீ கணக்க சரியா பாருன்னு சொல்லிட்டேன். சரிங்க அம்மா, நீங்க பேங்க் போல போறேன். என்ன ரங்கநாதன், என்ன சொல்லுங்க? அது வந்து தம்பி வாங்க. என்ன புதுசா ஆரம்பிச்ச கிரானைட் பிசினஸ்ல ரொம்ப லாஸா, வெறும் சுண்ணாம்பு கல்லு தான் வருதான். போட்ட முதல் போக 10 லட்சம் கடன் வாங்கி இருந்த சொத்தும் போய் இப்ப வெறுங்கையோட நினைக்கிறாரு. சரி, இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கா? நம்மளை விட்டா எங்க போக முடியாச்சு, ஏதோ செஞ்சது தப்புன்னு கண்ணீர் விடுறாரு. அவன் செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? மறக்கல, ஆனா தப்பு செஞ்சவரை மன்னிச்சு ஏத்துக்கிறதான முறை. சரி சரி, பணம் எவ்வளவுன்னு கேட்டு கொடுத்து அனுப்புங்க. நான் பணம் கேட்டு வரல, ஏதாவது எடுபடி வேலை இருந்தா கொடுங்க, அது போதும் அண்ணாச்சி. தம்பி உள்ள போங்க, அதான் அண்ணாச்சி சரின்ட்டார்ல. என்ன சத்தம் இது? ஸ்டூடெண்ட்ஸ்னா கொஞ்சமாவது டிசிப்ளின் வேணாம். டெல்லி டூர் போயிட்டு வர வரைக்கும் யாரும் மூச்சு காட்டக்கூடாது, புரிஞ்சதா? ஏய், டிசிப்ளின் கத்து கொடுத்த பங்கஜத்துக்கு ஒரு ஓப் போடுங்க. என்ன விஜி, உங்க ஆளுக்கு நீ மெட்ராஸ்க்கு வரேன்னு போன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்ல காலையில ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி உன்னை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லி ஒரு ஷாக் கொடுக்க போறேன். சி பாமையா, ஏய் போடி, லவ்னா ஒரு த்ரில் வேண்டாம். ஜீவாவுக்கு போன் பண்ண போறேன். ஏய் இரு, நானும் வரேன். உங்க ஆளுக்கு ரொம்ப ஷார்ட் நம்ம கதை அவங்க ரீல்ஸ் போட போறே. அவங்க வந்து விட்டு ரீல்ஸ் போட்டு பாடி. ஏய் புடி, நான் பேசுறேன்டி. ஏய் ப்ளீஸ் இரு, நானும் பேசுறேன்டி. ஹலோ, குட் மார்னிங் பேபி கிராபிக்ஸ். Can you speak to Mr. Jeeva please? Jeeva பெங்களூர் போயிருக்காரு மேடம். ஏய் விஜய், பேசிட்டியா? வராரா இல்லையா? ஏய் இப்ப வராரா? பெங்களூர் போயிருக்காரா? வரத்துக்கு 2 நாள் ஆகுமா? விஜய், என் கசின் வந்திருக்காரானே, நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். இங்கே இரு. இது வந்துடுறேன். வரும்போது பாத்துக்கலாம், கவலைப்படாத. பாவிஜி ஜி, ஏய் என்ன இங்க தூரா? ஜீவா ஏய், டெல்லி டூர் போற வழியில உங்களை பார்க்கணும் நினைச்சேன் ஜீவா. என்ன விஜி, அழாத. நான் சொன்ன கேப்பல்ல, அழாத. கண்ணை தொடச்சிக்கோ. எல்லாரும் ஒன்னே பாக்குறாங்க, அப்புறம் ஒண்ணுதான் கிண்டல் பண்ணுவாங்க. சொன்ன கேளு, அழக்கூடாது. ஓகே? ஜீவா டூர் போல ஜீவா, உன் கூட இருந்துறேன் ஜீவா. என்ன விஜி? ஜீவா ப்ளீஸ் ஜீவா, ஃபுல்லா உன் கூட சுத்தலான கனவு கண்டு ஜீவா. ஜீவா ப்ளீஸ் ஜீவா, உன் கூட ஒரு வார்த்தை கூட பேசல விஜி. ப்ளீஸ் நீ இங்கே இரு, லெக்சரரை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஜீவா ப்ளீஸ் ஜீவா. ஏனா விஜி சொன்ன கேளு விஜி. ட்ரெயின் கிளம்புது விஜி, நீ ஏறு. திரும்பி வருவோம், பாத்துக்கலாம் ஜீவா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜீவா, கண்டிப்பா பார்க்கலாம். பை. Nice room, Jeeva. Very nice. என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாயி யாதுமாயி என் உள் நின்றாயடி. சூரியன் குடை பிடிக்க, கோள்கள் எல்லாம் வடம் பிடிக்க, கிளியே உன்னை கைப்பிடிப்பே. நட்சத்திரங்கள் எல்லாமே அட்சதை தூவி வாட்டிடுமே, அதற்காய் அன்பே காத்திருப்பே. வானாகினாய், காற்று வெளியாகினாய், எந்தன் பூனாகி உயிரானாய் பெண்ணே. दर्शनी दर दर दिया दर्शनी दर 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 दर्शनी दर दर दिया दर्शनी चल्लम निंद्रायडा अन्बे एंद्रे सोन्नायडा यादुमागी एन्नुल निंद्राय कन्ना चल्लम निंद्रायडा अन्बे एंद्रे सोन्नायडा यादुमागी एन्नुल निंद्राय कन्ना தம்பி, எம்எஸ்கே கடைக்கு பணம் வாங்க நீங்க தானே போனீங்க? ஆமா நச்சி, 18ஆம் தேதி பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்ட கேட்டீங்க? நம்ம நித்யானந்தா தான் நச்சிக்கிட்ட. அவர் தான் இப்போ ஃபோன் பண்ணாரு. பணம் கொடுத்து 2 வாரம் ஆச்சு, இன்னொரு ரசீது வரலன்னாரு. அது பணத்தை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். உங்களுக்கு பணம் தேவையா இருந்தா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நானே அண்ணாச்சிக்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி பண்ணது சரியில்லைங்க தம்பி. ஒரு ரொட்டேஷனுக்காக தேவைப்பட்டது. பாத்துங்க தம்பி. முக்கியமானவங்க வந்தோன்னு ஆரம்பிச்சிடலாம். சரிங்க நச்சி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ராசாத்தி நல்லா இருக்கணும். மதினி வாங்க. வாங்க வாங்க மதினி. என்ன சாந்தாக்கா, ஜீவா வரலையா? பத்திரிக்கை அனுப்பியிருக்கோம், என்ன வேலையோ தெரியும். அப்படியா? ஆசீர்வாதம் வாங்கி நல்லா இருமா. உட்கார். அண்ணாச்சி எதுக்கு அண்ணாச்சி இதெல்லாம்? சார் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வாங்க வாங்க. தம்பி கொஞ்சம் உள்ள வாங்க தம்பி. சுப்பிரமணி வா வா வா. வேற யாராவது வரணுமா சார்? இவங்க அண்ணன் ஜீவா வரணும். பரவாயில்ல, எடுங்க. ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ். எல்லாரையும் சாப்பிட போச்சலாம். சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க போங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. வா ராஜா வா. ஜீவான வர மாட்டாங்களாக்கா? ஏய் என்னாச்சு? வந்துருவாங்க கீதா. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரலக்கா. வந்துருவாங்க, அழாத கீதா. இல்லக்கா, அண்ணனுக்கு எவ்வளவு கோவம். அண்ணன் எத்தனை தடவை பாடா போடான்னு பேசியிருப்பேன், அதான்க்கா வரல. அதெல்லாம் கோவம் இல்ல கீதா, வந்துருவாங்க. இல்லக்கா, அண்ணன் பொண்ணுக்கு என் மேல பாசமே இல்ல. போய் 6 மாசம் ஆச்சு. எத்தனை தடவை போன் பண்ணிருக்கோம், ஒரு தடவை கூட என்கிட்ட போன்ல பேசினதே இல்லக்கா. ஒரு லெட்டர்ல கூட என்னை பத்தி கேட்டு எழுதுனதே இல்லக்கா. அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ஹலோ, ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். ஜீவா கால் ஃபார் யூ. ஹலோ வரதேசி முண்டோ சனினே ஒருபட வியானி. ஏய் என்னாச்சு உனக்கு, எதுக்கு திட்ற? இன்னைக்கு வீட்ல என்ன விசேஷம்? கீதாவுக்கு சடங்கு. நீ வரவேடா? நான் வந்து என்ன பண்ண போறேன்? நீ தெரிந்தவே தெரிந்த மாட்டேன். இந்த ஜென்மங்கள தெரிந்தவே தெரிந்தாது. நீ வரலன்னு மூளையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க பாரு. அவள சொல்லணும். யார் அழுதா? யார் அழுதா உனக்கு என்ன? ஏய் சொல்லு, யார் அழுதா? கீதாவா? எல்லாரையும் அழ வச்சு பாக்குறது உனக்கு பழமா போச்சு. யாராவது ஒருத்தர் மனசையாவது புரிஞ்சுக்கறியா நீ? சரி இப்ப என்ன பண்ணுன்ற? என்னமா பண்ணு போ. ஏய் யாரு? இதோ வந்துட்டேன். ஜீவா வாடா, உள்ள வா. என்னங்க என்னங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஜீவா வா 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 வா. ஓகே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கப்பா. ஏன்பா வராம விட்டுட்ட? எல்லாரும் வந்திருந்தாங்க தெரியுமா. பரம்பு சித்தப்பா, மீனா சித்தி, கடைநல்லூர் தாத்தா எல்லாரும் உன்னதான் கேட்டாங்க. உன்னை கேட்காத ஆளே இல்ல. போ, வேலை இருந்துச்சுமா. ஏ கீதா, அண்ணன் வந்திருக்கான் பாரு. கோவம் அவளுக்கு. நேத்து நீ வரலன்னு ரொம்ப அழுதுட்டு இருந்தா தெரியுமா. சரி சரி அதான் வந்துட்டான்ல. சந்தா நான் போய் காப்பி வாங்கிட்டு வரேன், தூக்க எடு. சாரி கீதா, அழாதடா அழாதடா. சாரிடா அண்ணா, என் மேல கோவமா அண்ணா? இல்லடா. அப்புறம் ஏன்னா கூட போன்ல பேசவே இல்லை, ஒரு லெட்டரு கூட போடவே இல்லை. நேற்று ஃபங்க்ஷன் கூட வராம விட்டுட்டீங்க. சாரி எனக்கு தெரியலடா, எனக்கு தோலாம போயிடுச்சு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா. Please da, annana manichirda. Please, enna manichiru Geetha. Seri illa, inme na ungala vaada poda kupida matte. Adalla onnu illa da. Kanna todichiko, kanna todichiko. Siri, 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 siri da. Ah, annana vaada poda nu solle. Maatena. Solda. Yenda avula kotra? Ee sumarma. Annana vaada poda nu solichalo. Ready? என்ன கொட்டா? அப்படி தாடி கொட்டுவேன். கொட்டா வட்டகிச்சு இங்க பல்பு. ஒளி சொட்ட பல்லி. குச்சி குச்சி குச்சி. என்னன்னா மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் எங்களை கண்டுக்கவே இல்ல. வேலை இருந்துச்சுமா. சரி பரவாயில்ல விடுங்க. ஏன் நான் கீதா சடங்கு கூட வரல? அது ரொம்ப வேலை. ஏதாவது வேலையா இருந்திருக்கோம், அதான் வரல. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. இன்னென்ன காஃபி? நீ தானே உங்க அண்ணன் வரல நீ தழுத, அதான் கேட்டேன். அதே இப்ப வந்துட்டார்ல, தள்ளி உட்காரு. நான் தான் எங்க அண்ணன் பக்கத்துல உட்காரப்பா, நீ ஏன் உட்காரு. இல்லன்னா சந்தாக்கா அச்சிக்கா அண்ணன் வந்திருக்காரு பாக்கல. நீயே பாத்துக்கோங்க அண்ணனை. என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா நேத்து கோச்சுக்கிட்டே நீ கொட்டிக்கிட்ட. என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா, நான் வரேன். என்ன பாட்டி சாந்தாக்காவை பாக்காம போற? எங்களுக்கு ஒண்ணு பாக்க வேணா, நான் கிளம்புறேன். ஐயோ என்ன கீதா பாட்டி இப்படி கோச்சிட்டு போகுது? அவ கடக்கற டுபுக்கு அவ கோச்சர் பண்ண நமக்கு என்னன்னு அதானே. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குண்டதம்மா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். முருகா ஏ முருகா ஏ முருகா ஏ பிச்சைக்காரனே உள்ள வரா. டேய் வெளிய போடா. ஏ பிச்சை வெளிய போடா. அதிகமாக பேசினா நாக்கு இழுத்து வைத்து அறுத்து விடுவேன். அன்பா உனக்கு என்னை தெரியவில்லையா? தெரியலடா. முன்னொரு காலத்தில் என்னை டேய் பால்பாண்டி என்று அழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மகான் வேல்பாண்டி என்று அழைக்கிறார். நண்பா நீயா? என்னடா அலங்கோலம்? அலங்கோலம் இல்லை நண்பா, அலங்கோலம் இல்லை. நான் செய்த பாவங்களுக்கு பிராயசித்தமான திருக்கோலம். நான் இழைத்த பாவங்கள் தான் எத்தனை எத்தனை. எம்பெருமான் முருகனுக்கு வெள்ளை பைண்டடித்து ஒயிட்டாக்கினேன். கோவில் யானை லட்சுமிக்கு இந்த பாவி பிணாயில் கொடுத்து பேதி போக வைத்தேன். ஏன் பால் வார்க்க வேண்டிய கைகளால் பாம்பிற்கு கல்வார்த்தேன். கல்லை குடித்து ருசி கண்ட அந்த பாம்பு இன்றைக்கு கல்லுக்கடையை சுற்றி கொண்டிருப்பதாக ஒரு கேள்வி. சிரிக்காதீர்கள், சிரிக்காதீர்கள். நான் செய்த பாவங்கள் எல்லாம் என்னை துரத்தோ துரத்து என்று துரத்தியது. ஓடினேன், ஓடினேன், பழனி மலையின் உச்சிக்கே ஓடினேன். எம்பெருமான் முருகனின் பாத கமலங்களை கட்டிப்பிடித்து அழுதேன், கதறினேன், மோட்சம் பெற்றேன். சரி சரி, கிறுக்காட்ட வளராத, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். மாற்றமில்லை நண்பா, மாற்றமில்லை. இதுதான் இனி மார்க்கம். எம்பெருமான் முருகனின் 5 தலங்களை தொழுதுவிட்டு 6வது திருத்தலத்தை தொழுவதற்காக யாம் திருட்டு ரயிலிலே வந்து கொண்டிருந்த பொழுது தாங்கள் வந்த செய்தி அறிந்து உங்களை ஆசீர்வதிக்கவே இங்கு வந்தோம். டல்பித்ரே டல்மாத்ரா, குல்பித்ரே குல்மாத்ரா, லாலிபத்ரி கில்மாத்ரா, யாம் வருகிறோம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் நரசாங்கோ முருகா. கவுத்து விட்டாய் விஜி. சாரி விஜி, என் கூட பேசாத. வந்துட்டல்ல, நான் வந்துட்டல்ல. ப்ளீஸ் டா, சொல்றேன், பேசாதன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் விஜி, ப்ளீஸ். சாரி டா, சாரி டா. செல்லம செல்லம் என்றாயடியே, செல்லம செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாயி எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுறா. ஓ ஷூர், எவ்வளோங்க? 5 ரூபா சார். ஒன்று கொடுங்க. தாங்க சார். என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். முடியாது. ஏய், இப்போ கொடுக்க போறியா இல்லையா? தர மாட்டேன். ஒண்ணே, ஏய் நில்லு. சின்னையா, நீ விடு. என்னடா விஜய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஐயா வந்திருக்காரா? ஆ, வந்திருக்காரு. என்ன ஜீவா, அப்புறம் அங்க போய் விளையாடுங்க. என்ன ஒப்பீனியன் சுத்துற சங்கு எல்லாம் அறுத்துருவேன். இன்னொரு தடவை அவ கூட ஒண்ணு வச்சு பார்த்தேன், அவட மூஞ்சி முகர எல்லாம் பேத்துருவேன். என்னடா முறைக்கிற? சட்டையை விடுங்க. ஏன் அவனை போட்டு அடிக்கிறீங்க? என்ன பண்ணா? அவனை எதுக்கு அடிக்கிறேன்னு அவனே கேளுங்க. என்னடா ஜீவா, என்ன பிரச்சனை? அவன் அப்படி சொல்லுவான். அவன் என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அவன் பண்ண காரியத்தை கைகால் எடுத்துக்கணும், சும்மா விட்டதே பெரிய விஷயம். அப்படி என்ன பண்ணாவன்? சும்மா நடிக்காதே, அவன் பிளான்லாம் எங்களுக்கு தெரியுங்க. இதை பாரு, எங்க அண்ணனுக்கு ஒத்தாசையை கணக்கு வழக்கு எழுதுறதா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருடிட்டு இருந்தேன். இப்ப பங்களால இருக்கிற எங்க அண்ணனை கொண்டு வந்து உன் குச்சி வீடு பக்கத்துல உட்கார வச்சு, உன் பையனை வச்சு, எங்க அண்ணன் பொண்ணை காதலிக்க வச்சு மொத்த பணத்தை லவ் டேட் பண்ண பிளான் பண்றீங்கல்ல? தம்பி, கண்டபடி பேசாதீங்க. என்ன என்ன கண்டபடி பேசிட்டாங்க? நீ உண்மையில சைலன்ட் சொல்லு. இத பாரு, இதுக்கு பிச்சை எடுத்துக்கலாம். எப்படி அவர் மேல கை வைக்கலாம்? மன்னிப்பு கேள்றா, மன்னிப்பு கேள்றா. முதல்ல என்ன நடந்ததுன்னு கேளுங்க. என்ன நடந்தாலும் அவர் மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரா? அப்ப நம்ம மகனை சேர்ந்து உங்களுக்கு துரோகம் பண்றது. துரோகத்தை பத்தி நீயா பேசுற? ராஸ்கல், அன்னைக்கு என் முதுகுல குத்திட்டு என்ன என் குடும்பத்தை நடு ரோட்ல நிறுத்தின பாரு, அதுக்கு பேர் தான்டா துரோகம். இவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்கு? இவராடா ஊர் சொத்துக்கு ஆசைப்படுறவரு. நான் என்னமோ என் பணத்தை எல்லாம் அள்ளி அள்ளி இவர்கிட்ட கொடுத்துட்டு தான் நீ நினைக்கிற. அதான் இல்ல, 15 வருஷமா 5 பைசா கூட வாங்காம என் கடையில கணக்கு பார்த்துட்டு இருக்கிறா இந்த மனுஷன். அண்ணாச்சி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் அப்புறம் உன் நாக்கு அழுகி போயிடும். அண்ணாச்சி, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இந்த பையன் நம்ம விஜய் கூட சுத்திட்டு இருக்கா, அது என் கண்ணால பார்த்து அது சகிக்க முடியாத கூட்டி என்ன கேட்டாச்சு. போதும், நிறுத்துறா. என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும். நானே அவனை நம்பி எத்தனையோ தடவை விஜய் அவன் கூட அனுப்பிச்சிருக்கேன். ஜீவா உன்ன மாதிரி ஊர்மே இரவில்லை. சும்மா குத்தம் சொல்றதுக்கு உன் தம்பி என்ன பைத்தியமா? கண்ணால பார்த்தது தானே சொல்றாரு. அண்ணாச்சி, என் பிள்ளைங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இருக்கலாம், பிரச்சனைன்னு வந்துருச்சு இல்ல? 2 பேரையும் கூப்பிட்டு விசாரி. சொல்ற மாதிரி உங்க 2 பேருக்குள்ள அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல அண்ணாச்சி. போடா கேட்டீங்கல்ல, வாங்க ரங்கநாதன் வாங்க எல்லாரும். யாரு? நான் தான் அண்ணாச்சி. வாங்க அண்ணாச்சி உட்காருங்க. என்ன அண்ணாச்சி தூக்கம் இல்லையா? எப்படி தூக்கம் வரும்? எல்லாரும் முன்னாடி வச்சு அந்த பையன் உங்களை கண்டபடி பேசிட்டானே. ரங்கநாதன் இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணாச்சி. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டான். அதை நினைச்சு உங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நினைச்சு நீங்க? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். எனக்கு என்ன வருத்தம்னா இப்பதான் தம்பி மனசு திரும்பி வந்திருக்காரு. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு யாரும் வேண்டாம். என் தம்பிங்க உறவு உதிர்ந்து போச்சு, இனிமே அது ஒட்டாது. ஆனா நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை என்னால தாய்க்க முடியாது. அதை நினைச்சாதான் மனசு தூக்கம் வராம துடிக்குது. அப்படி ஒண்ணு ஆகாது நினைச்சு. இந்த ஜென்மத்துல நமக்குள்ள எதுவும் வராது. நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. டாக்டர் ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்னாச்சு? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. முடியலையா? ஐயா தான் குணமாயிட்டேன்ல, அழக்கூடாது. அண்ணாச்சி என்னது, நீங்களுமா? நான் ஊருக்கு கிளம்புறேன் விஜய். போய் ஃபோன் பண்ணுங்க ஜீவா. லெட்டர் போடுவீங்களா ஜீவா? இல்ல. ஏன் ஜீவா? இனி நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்லை விஜய். உங்க ஐயா நம்ம ரெண்டு பேரும் மேல வச்சிருக்க நம்பிக்கைய காப்பாத்தணும் விஜி. நம்ம ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிட கூடாது விஜி. அதுக்காக நாம பிரிஞ்சிருவோம் விஜி, நாம பிரிஞ்சிருவோம். யாருன்னு தெரியலீங்களா? நம்ம பிஎஸ்கே ஃபேமிலி தான். பெரிய பாப்பாவை பொருட்காட்சியில் வச்சு பார்த்தாங்களாம், அதான் பேசிட்டு போலான்னு வந்திருக்காங்க. இவன் என் தம்பி காளீஸ்வரன், அமெரிக்காவில சாஃப்ட்வேர் என்ஜினியரா இருக்கான். உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஜீவா, வீட்டுல எனக்கு மேரேஜ் அலைன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? இல்லைன்னு சொல்லிட்டோமே. என்ன காதலிக்க 51 காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே ஜீவா. 52 காரணம் இருக்கு விஜி. நம்ம ரெண்டு பேரும் பெரியத்துக்கு விசாரிச்சாச்சு. நல்ல பையனா? யோசிக்க என்ன இருக்கு, முடிச்சிடலாம். விஜி இங்க வாடா. ஐயாவுக்கு உன்னை படிக்க வைக்கணும் தாண்டா ஆசை. நல்ல இடமா எல்லாரும் சொல்றாங்க, விட்டுட்டு வானாமேன்னு பாக்குறேன். நீ என்னடா சொல்ற? உங்க விருப்பப்படியே செய்யுங்கய்யா. அப்பா பேசுறேன்டா, நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டேன்பா. நாளைக்கு காலையில விஜய்க்கு கல்யாணம், நீ இன்னும் கிளம்பாம இருக்க? சீக்கிரம் வந்து சேரு. சரிப்பா. வாங்க 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 வாங்க. அண்ணாச்சி, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, இவங்க தான். ஜீவா வாடா. என்ன ஜீவா, நேத்தே வருவேன் எதிர்பார்த்தா, இப்பதான் வர்றேன். லீவ் கிடைக்கல அண்ணாச்சி. அண்ணே வாண்ணே. சரி சரி உள்ள போ. என்னடா ஆடானா? டேய் ஜீவா, என்னடா நடக்குதுங்க? ரெண்டு பேரும் உண்மையா தான் லவ் பண்ணீங்க, அப்புறம் என்னடா? பண்ணி கத்தாத, சொல்லுடா. உன் காதலுக்கு என்னடா பிரச்சனை? ஜாதியா இல்ல அந்தஸ்தா? வேற என்ன எலவடா சொல்லி தரடா. எங்க ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? அதுக்காக ஒரு லவ் சாகடிக்கணுமா? இல்ல இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இப்பவே அண்ணாச்சி சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டடா. என்ன கேளு பாண்டி, நில்லு நில்லு பாண்டி நில்லு. தேவலாம் பிரச்சனை பண்ணாத பாண்டி, அப்புறம் ஃப்ரெண்ட் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு கொன்றுவேன். கொல்றா டேய் கொல்றா, பொண்ண விழுந்த வீட்ல கல்யாணம் நடக்காதுலடா. நான் செத்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டடா. சாகடிக்குறா போடாடே. லட்சுமி இந்த வந்துட்டேன். ஏய் மகா வா. மாப்பிள்ளை ரொம்ப அழகா, இந்த பட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ரொம்ப அழகா இருக்கு, இந்த நகை கூட அழகா இருக்குல்ல? சரி சரி ரெண்டு பேரும் போய் மத்த வேலையை பாருங்க போங்க. விஜி உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. நீ எப்படி சொல்ற? ஆனா உன் மூஞ்சி அப்படி சொல்லலையே. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நீ போய் சொல்ற. நாலஞ்சு நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எதையும் பறி கொடுத்த மாதிரி இருக்க நீ. ஏன் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் உனக்கு. சொல்லுமா என்ன விஜய்? அழாத அழாத, சொல்லு என்ன? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. ஏன் இந்த கல்யாணம் பிடிக்கல சொல்லடி. ஏன் என்ன? உங்க ஐயா நம்ம ரெண்டு பேரும் மேல வச்சு நம்பிக்கைய காப்பாத்தணும் விஜய். நம்ம ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது விஜய். அதுக்காக நாம பிரிஞ்சிருவோம் விஜய். ஏன் சொல்லடி. இந்த கல்யாணம் நடந்தா உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் அமெரிக்கா போகணும். உங்க எல்லாரையும் பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாதுக்கா. அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. மக்கு மக்கு, இதுக்குதான் இந்த கல்யாணம் வேண்டாம்னியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பதறி போயிட்டேன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பயந்தா இது, அப்புறம் சரியா போயிடும். சும்மா மனசை போட்டு உழைட்டிக்காத என்ன? நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். நிச்சயதார்த்தம் நடந்தா என்னடா, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்டா. காளீஸ்வரனா காளீஸ்வரன், கோழி பிடிக்கிறவனா காளீஸ்வரனாடா? இந்த பால் பாண்டு யாரு காட்டுறா? இந்த கல்யாணம் நடக்காதுடா. ஏய் அண்ணாச்சி, சாரி அண்ணாச்சி கூப்பிடுறா. ஏய் கேவடா, ஏய் கேவடா, ஓசில சாப்பிடுறியா? அடி அண்ணாச்சி அண்ணாச்சி. ஏய் பாண்டி என்னடா இது? உங்களுக்கு தெரியாதா ஏதோ நடக்குது அண்ணாச்சி? என்னடா சொல்ற? ஒரு உண்மையை நான் சொல்லி ஆகணும், இல்லடா என் தலைய வெடிச்சு அண்ணாச்சி. டேய் ஏய் பாண்டி வா. டேய் சந்திரா வெளிய போயிடு. சந்திரா அந்த தண்ணியை போட்டுட்டு பாண்டி உண்மையை நான் சொல்றா. கல்யாணம்னாலே இப்படி தான் தண்ணி போட்டு குத்தறிப்பாங்க அண்ணாச்சி. உங்களுக்கு தெரியாது இந்த கல்யாணம் நடக்காதுடா. நடக்கு தேஜிவா பாவண்டாதி, இந்த கல்யாணத்தை நடத்தும். இதுதான் நம்ம கடைசி சந்திப்பு இல்ல ஜீவா? நாளைக்கு நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். எட்டி மேல கொட்டி மாலை மாத்தி அச்சுத தூவி நாளை கட்டி வேற ஒருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிருப்பேன். நீயும் நானும் சந்திக்கவே முடியாத தூரத்துல இருப்போம். உன்னை இப்படி அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தான் விஜய் அழணும். உன்ன மாதிரி ஒருத்திய நான் வேற எங்க போய் தேடுவேன்? எந்த உலகத்துல தேடினாலும் விஜய் மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைப்பாளா? அப்புறம் ஏன் ஜீவா உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு நம்ம குடும்பம் உன்னாலும் என்னாலையும் பிரிஞ்சிடக்கூடாது விஜய். அப்ப ஏன் மேல உனக்கு அக்கறை இல்லையா? நம்ம காதலிச்சதெல்லாம் பொய்யா? 4 நாள் ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன்னு சின்னதா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தமே, புருஷன் பொண்டாட்டி மாதிரி. அதெல்லாம் வெறும் கனவா? என்னால அப்படி நினைக்க முடியாது ஜீவா. என் உடம்புல மனசுல ஞாபகத்துல ஒவ்வொரு செல்லையும் நீதான் நிறைஞ்சிருக்க. அந்த இடத்த வேற யாரால ஜீவா நிரப்ப முடியும்? நான் பேசாம செத்துறவா ஜீவா? நான் ஏற்கனவே செத்துட்டேன் விஜி. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடலாம். உன்னால முடியுமா ஜீவா? அப்போ ஓடி போயிடலாமா ஜீவா? நீ இல்லாம என்னால வாட முடியாது ஜீவா. ப்ளீஸ் ஜீவா. வேண்டாம் விஜி. நான் போயிடலாம் ஜீவா. நான் செத்து போய்டுவேன் ஜீவான்னு புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளு. யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு. நீ என்னால நீலாம் வேண்டாம் விஜி. வேண்டாம். ஜீவா. விஜி. நானும் ஜீவாவும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம். நீ என் பிள்ளையடா, நம்பிக்கை துரோகி ராஸ்கல். நீ உருப்பட மாட்டடா. தாயா பிள்ளையா பழகுன வீட்டுல இப்படி அசிங்கப்படுறீங்களா? மாமா அவர் அடிக்காதீங்க. அவர் தொடர்ந்து காதலிச்சது நான் தான். என்ன அடிக்க கொல்லுங்க, ஆனா அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. அப்புறம் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அவராலதாம்மா. உங்க ஐயா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணும். நம்ம ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர்தான் அந்த கல்யாணத்துக்கு என்ன ஒத்துக்க வச்சாரு. இப்ப கூட மூணு ஒரு வார்த்தை சொல்லட்டும், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அவர் கூட நான் போயிடுவேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இப்பவே எங்க வெளியே போடா, வெளியே போடா, போடான்றல்ல. நீ இங்க இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. போடா வெளியே, போடா. ஜீவா போன்னு சொல்றேன்ல. ஜீவா நில்லு, அண்ணாச்சி விடுங்க. அவன் எங்கேயோ போய் தொலைட்டும். அப்படிக்காக நான் பண்ணி நிறுத்துங்க. ஜீவா இங்க வா. நம்பிக்கை துரோகம் பண்றவனையும் அவமானப்படுத்துறீங்க, நம்பிக்கையோட இருக்கிறவனையும் அவமானப்படுத்துறீங்க. என்னடா உலகம் அது? திருடுத்தனமா பொண்ணை எழுதிட்டு போறவனையும் காரி துப்புறீங்க, காதலே வேணான்னு சொல்லிட்டு போறவனையும் காரி துப்புறீங்க. துரோகம் பண்றவனுக்கு தாண்டா அந்த உலகம், நல்லவனுக்கு இல்லடா. நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கெட்டவனுக்கும் அயோக்கியத்தனம் பண்றவனுக்கு தான் கிடைக்குது. நல்லவனை பாராட்டணும், நேர்மையோட இருக்கிறவனை தூக்கி வச்சு கொண்டாடணும், நம்பிக்கையோட இருக்கிறவனுக்கு பரிசு கொடுக்கணும், கௌரவிக்கணும். அப்பதான் நம்பிக்கையோட இருக்கணுங்கிறதுலயே நம்பிக்கை வரும். ஜீவா, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ ஆசை ஆசையா காதலிச்ச பொண்ணை வேண்டான்னு விட்டுட்டு போறியே. என் நம்பிக்கை காப்பாத்தின உன்னை எப்படிப்பா வெறுங்கையோட அனுப்புறது? இந்த காலத்து பசங்க மத்தியில 60 வயசு கிழவு மாதிரி குடும்ப ஒத்துமை தான் முக்கியம்னு நினைச்சியே. உன்னை எப்படிப்பா வெறுங்கையோட அனுப்புறது? என் கூட பிறந்த தம்பியே என் முதுகுல குத்திட்டான். ஆனா நீ என் நம்பிக்கையை காப்பாத்திருக்கியே. உன்னை எப்படிப்பா வெறுங்கையோட அனுப்புறது? நான் பெத்து வளர்த்த பொண்ணு யாரு வேண்டாம் உன் கூட ஓடி வந்தறன்னு இப்ப சொன்னாலே, அப்பவும் என் நம்பிக்கையை காப்பாத்துறதா முக்கியம் நினைச்சிட்டு போனியே. உன்னை எப்படிப்பா நான் வெறுங்கையோட அனுப்புறது? வேண்டான்னு விட்டுட்டு போறது உனக்கு பெரிய மனசா இருக்கலாம். ஆனா அப்படியே விடுறது என் வயசுக்கு மரியாதை இல்லை. என் நம்பிக்கையை காப்பாத்தின உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போறேன். இதுதான் அந்த பரிசு. ரங்கநாதா, சந்தோஷம் தானே? நம்ம பசங்க செஞ்ச காரியத்தினால 2 வீடா இருந்த நம்ம குடும்பம் சொந்தமாயி ஒரே வீடாயிடுச்சு. அண்ணாச்சி, நெருப்புங்க இந்த கல்யாணத்தை. ஏண்டா ஜீவாவும் விஜயும் உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க. தெரிஞ்சுதானடா ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன். தெரிஞ்சிருச்சா? அண்ணாச்சி அண்ணாச்சி